மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைஞ்சா அரசுக்கு சாதகம், அதிகரிச்சா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அலை அப்படிங்கிற ஒரு கணிப்பு பல காலமா வாக்குப்பதிவு குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற்ற இந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்கள்ல தமிழகத்துலதான் மிக மிக குறைவான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கு. பயங்கரவாத தாக்குதல்களும் அச்சுறுத்தலும் அதிகம் இருக்கிற மாநிலமான அசாம்ல 82.15% வாக்குப்பதிவும், அடுத்து கட்சி மோதல்கள் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கிற மேற்கு வங்கத்துல 77.68% வாக்குப்பதிவும் நடந்திருக்கு. அடுத்து அருகில் இருக்கிற பக்கத்து மாநிலமான கேரளால 73.58% வாக்குப்பதிவும், நமது மினி தமிழகமா பார்க்கப்படுற புதுச்சேரியில 78.03% வாக்குப்பதிவும் நடந்திருக்கு. ஆனா நம்மளுடைய தமிழகத்துல மொத்த வாக்குப்பதிவோ 72.78% மட்டுமே பதிவாகியிருக்கு. இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைஞ்சுகிட்டே போறதுக்கான காரணங்களை அலசுறாங்க IAS அதிகாரிகளும் அரசியல் விமர்சகர்களும். கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல்ல, அதாவது 6ஆம் தேதி நடந்த தேர்தல, 1 மணி நேரம் அதிகமா வாக்குப்பதிவு செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது. 6 மணியிலிருந்து வாக்குப்பதிவு நேரம் 7 மணிக்கு வரை நீடிக்கப்பட்டது. இது கொரோனா நோயாளிகளுக்காக ஸ்பெஷலான டைம் அப்படின்னு சொன்னது தேர்தல் ஆணையம். இதுல தமிழகத்துல ஏப்ரல் 6ஆம் தேதி கணக்கெடுப்பின்படி மொத்த கொரோனா நோயாளிகளோட எண்ணிக்கை 9,07,124. இதுல 10% பேர் கூட வாக்களிக்கிறதுக்கு முன் வரல. அதனால தேர்தல் ஆணையத்தோட இந்த ஒரு வேலை வந்து வீணா போயிட்டதா தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் பணிகள்ல ஈடுபட்டிருந்தவங்க சொல்றாங்க. இதுக்கு பதிலா தபால் வாக்கு முறையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த முறையை எளிமைப்படுத்தியிருந்தா நிறைய பேர் வாக்களிச்சிருக்கலாம் அப்படிங்கறது அவங்களோட கருத்தா இருக்கு. வழக்கமா வரிசையில நின்று வாக்களிக்கிறத கௌரவ குறைச்சலா நினைக்கிற படித்த மேல்தட்டு மக்கள் இருக்கிற பகுதிகளில் வாக்குப்பதிவு குறைவா இருக்கும். இந்த முறை கொரோனா பயத்தின் காரணமா அது போன்ற பகுதிகளில் மக்கள் வாக்கு சாவடி பக்கமே கூட அவங்க எட்டி கூட பார்க்கல. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்கள்ல நகர்பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது இதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா இது ஒண்ணுதான் காரணம் அப்படின்னு முழுசாம சொல்லிட முடியல. ஏன் அப்படின்னா கடந்த பல தேர்தல்களை விட இந்த தேர்தல்ல வாக்கு சாவடிகளோட எண்ணிக்கைய தேர்தல் ஆணையம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதனால வரிசையில் நின்று வாக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எங்கேயுமே எழல. கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் வரிசையில் நின்று மக்கள் ஓட்டு போட்டதை பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த கடுமையான போட்டி காரணமா பரப்புரையின் போது வேறு விதமான மோசமான வழிகள்ல எதிரெதிர் தாக்குதல் நடந்தது. ஆனா எங்கேயுமே நேரடி மோதல்களோ இல்ல அதுக்கு மேலான எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல. அப்படி ஒருவேளை நடந்திருந்தா கூட வன்முறை மீது இருக்கிற பயத்தின் காரணமா மக்கள் வாக்கு சாவடிக்கு வந்து வாக்களிக்க விரும்பல அப்படின்னு நம்ம நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா பரப்புரையின் போதும் சரி, பணப்பட்டுவாடாவின் போதும் சரி, தேர்தல் வாக்குப்பதிவின் போது கூட அப்படி எந்த இரு தரப்பினருக்கும் இடையில எந்த ஒரு பெரிய மோதலும் நடக்கல. தொண்டாமுத்தூர் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதியோட காரை தாக்கி அவரை தாக்க முயற்சித்தாங்க. அது குறித்து போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டது. அதே போல துணை முதல்வர் OPS உடைய மகன் ரவீந்திரநாத் உடைய காரும் தாக்கப்பட்டது. இது தவிர வேறு எந்த பெரிய வன்முறை சம்பவங்களும் நடக்கல. அப்படி இருந்தும் இந்த சட்டமன்ற தேர்தல இவ்வளவு வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமா புதுசா வாக்காளர்களை சேர்க்கிற அளவுக்கு ஏற்கனவே இறந்து போனவங்க அல்லது இடம் மாறி வேறு இடங்களுக்கு போனவங்க அவங்களோட பெயர்களை நீக்கிறது மக்கள் ஆர்வம் காட்டல. அதனால வாக்காளர்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு, அப்படி கூடியிருக்கிறதால வாக்குப்பதிவு எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி காண்பிக்குது அப்படின்னு அரசியல்வாதிகள் ஒரு புது விதமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த காரணத்தை அதிகாரிகள் மறுக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல்ல பெயர்கள் திருத்தப்பட்டுக்கிட்டேதான் இருக்கு. அதனால இது ஒரு காரணமா சொல்ல முடியாது. இந்த தேர்தல்ல எதிர்ப்பாளை ஆதரவாளை அப்படின்னு ரெண்டுமே ஒரு பெரிய அளவுல இல்லாததால இந்த மாதிரி ஒரு அமைதியான வாக்குப்பதிவு குறைவான ஒரு தேர்தலா நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ். அது மட்டும் இல்லாம அதிமுக மட்டும்தான் பணம் கொடுத்தாங்க இந்த தேர்தல்ல, திமுக தரப்புல இருந்து பணம் எதுவும் கொடுக்கப்படல. ஆனா அதிமுக கிட்ட இருந்து பணம் வாங்கினவங்க வாக்குப்பதிவு செய்யறதுக்காக வாக்குச்சாவடி வர போகல. அதனாலதான் இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கிறதா ஆளாளுக்கு ஒரு புது புது காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாக்குப்பதிவு சதவீதத்தை வச்சு எல்லா கட்சியினரும் தங்களுடைய சாதக பாதகங்களை அலசி எப்படி இருக்கும் நிலைமை ஆராயறது ஒரு வாடிக்கையா இருக்கு. அதே போல இந்த முறையும் எல்லா கட்சியினரும் தொகுதி வாரியா, மாவட்ட வாரியா, கிராமப்புறமா, நகர்ப்புறமா, ஆண்கள் பெண்கள் பிரிச்சு தங்களுக்கு இருக்கிற சாதக பாதகங்களை அலசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அலசுறது மே 1ஆம் தேதி வரை தொடரும் அப்படிங்கறது மட்டும் நிச்சயம். அதிமுகவோட மாநில நிர்வாகியும் வேட்பாளருமான ஒருத்தர் சொல்லும் போது
கடந்த தேர்தலில் பதிவான அதே அளவு வாக்குகள் தான் ஏறத்தாழ இந்த தடவையும் பதிவாயிருக்கு. கடந்த தேர்தலில் 70% வாக்குகளை தாண்டும் போதே ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த தடவை தோத்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க மீண்டும் ஆட்சியை பிடிச்சோம். அதே போல இந்த முறை தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம எங்க கட்சிக்கிட்ட இருந்துதான் மக்களுக்கு 500 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைய வாரி வழங்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மக்கள் வாங்கின மக்கள்லாம் எங்களுக்கே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதனால எங்களுக்கு அதிமுக இருக்கிற வாக்கு வங்கியோட சேர்த்து பணம் வாங்கினவங்க போட வாக்குகளும் சேர்த்து இந்த முறை நாங்க தான் கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு அவரு. திமுகவோட தலைமை கழக நிர்வாகி ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது, தமிழகத்துல நாங்க பரவலா கேட்ட விஷயங்கள் படி திமுக மீண்டும் பெரிய அளவுல ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா வாக்கு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு, வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைஞ்சா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா போகும் அப்படிங்கிற போன்ற கருத்துக்களை மத்திய அரசோட உளவுத்துறை மக்கள் கிட்ட நல்லா போய் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அதிமுக மட்டும்தான் பணத்தை மக்கள் கிட்ட கொடுத்தாங்க, திமுக அவங்களே பணத்தை அமுக்கிட்டாங்க அப்படிங்கிறது போன்ற தகவல்கள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒருவேளை தகவல்களை பரப்பி விட்டு வேற ஏதாவது முறைகேடான வழிகளில் ஈடுபடுறாங்களா இல்ல ஈடுபட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனா எத்தனை சதவிகிதம் வாக்குப்பதிவு நடந்திருந்தாலும் அதுல பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கு தான் பதிவாகியிருக்கும் அப்படிங்கறத நாங்க உறுதியா நம்புறோம். அரசியல்வாதிகள் அதிகாரிகள் 1000 கணக்கு போடலாம், மக்களோட கணக்கோட முடிவு என்ன அப்படிங்கிறது May 2 தான் தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.